ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரி டாக்ஸ். 1968 ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த வெஸ்ட், இந்த படத்தோட கதை தான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட கதையை நரேட் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் பார்த்த படம் தான், பட் இப்போ நரேட் பண்ணிடலாம் அப்புறம் நரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, இப்போ தான் கரெக்டான டைம், பண்ண ஆரம்பிச்சாச்சு, சரி பண்ணிடலாம். சர்ஜிலியோன் டேரக்ஷனில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு வந்து சொல்லுவேன். அவங்க டேரக்ஷனில் ஏற்கனவே நிறைய படங்களோட கதைகள் வந்து நான் நரேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில், அவருக்குன்னு தனி ஃபோல்டர் கூட வந்து போட்டு வச்சிருக்கேன். அதில் என்னென்ன படங்கள் வந்து நான் நரேட் பண்ணியிருக்கேன்னா, ஃபார் ஃபியூ டாலர்ஸ் மோர், ஃபிஸ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ், அதுக்கப்புறம் குட் பேட் அண்ட் த அக்லி, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா, அந்த மாதிரி நாலு படங்களோட கதைகள் வந்து நரேட் பண்ணுறது. இப்போ அஞ்சாவதாக ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட், இந்த படத்தோட கதை நரேஷன் வந்து நான் பண்ண போகிறேன். பட் அந்த கதை நரேஷன் அப்போல்லாம் சர்ஜிலியோன் சாரை பற்றி நான் பெருமையாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுனதே வந்து கிடையாது, கதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்ம போனது. இப்போ இந்த வீடியோவில் நான் நிச்சயமாக அவரை பற்றி பேசணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் விஷயமாகுது, காரணம் என்னென்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட் படத்தை இப்போ நான் வந்து ரீசெண்டாக மறுபடியும் பார்த்தேன். சரி, நரேட் பண்ணோம் அப்படின்னும் போது மறுபடியும் படத்தை பார்த்ததோ அதுக்குள்ள சில சீன்ஸ் எல்லாம் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அப்போ தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் நான் திரும்ப பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு மொபைல் அப்படியே வந்து ஓரமாக வச்சுட்டேன். படம் பிடிக்கல அப்படின்ட்டுலாம் கிடையாது, ஓரமாக வச்சதுக்கான ரீசன் என்னன்னா, என்னடா படம் எடுத்து வச்சுருக்காங்க, இது யாருக்குமே ஷேர் பண்ணவே பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல். செம்ம ஒரு மாசான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அது. நீங்கள் 15 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்து ரசிப்பீங்க, என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பிளாக்கா, அதுவும் 1968லேவா அப்படின்னு வந்து அசந்து போயிடுவீங்க. ஸோ சர்ஜிலியோன் சார் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கில். அவங்க படத்தில் சினிமோட்டோகிராஃபி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் லொக்கேஷன்ஸில் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணி எக்ஸலண்ட்டான விஷுவல்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவார். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து கேமரா முன்னாடி நிற்கிதுன்னா அந்த கேரக்டர் எவ்வளோ க்ளோஸ்அப்பாக காமிக்கணுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பாக வந்து காமிப்பார். முகத்தை அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ஈவன் கண்ணு மட்டும் தெரியும், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் கண்ணு மட்டும் தான் பார்ப்பீங்க, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். திடீர்னு எக்ஸ்ட்ரீம் டெப்த் இருக்கிற வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், துப்பாக்கியில் இங்கே ஒருத்தர் வந்து சுட்டாங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் கடைசியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இல்லை 1 கிலோமீட்டர் தூரம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் குதிரையில் போயிட்டுருக்காரு, இங்கே சுடும் போது குதிரையில் இருக்கிற அந்த நபர் அங்கே சுருண்டு விடுவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெப்த் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷாட்டு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்ஸு. ஸோ விஷுவலாக வந்து வேறு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் தீம் மியூசிக். ஸோ அப்போ நம்ம எந்த படமாக இருந்தாலும் அதில் வந்து சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து இருக்குதான் வந்து செய்யும், அது இல்லாமல் வந்து இருக்காது. இவர் தீம் மியூசிக் இருக்கும், இப்போ ஹீரோவுக்கு ஒரு தீம் மியூசிக், டைட்டில் கார்டுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வில்லனுக்கு ஒன்று, அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும். இது ஒரு படம் ரெண்டு படத்துக்கு இந்த மாதிரி பண்ணால் மட்டும் கிடையாது, எல்லா படமும் இவருடைய மியூசிக்னாவே, இவர் படத்தில் வர படத்துக்கான மியூசிக்னாவே அது தனியாக தெரியும். ஓ, இந்த படத்துக்கு போட்ட மியூசிக்கா, அந்த படத்துக்கு போட்ட மியூசிக்கா அப்படின்ட்டு செதுக்கியிருப்பார் மனுஷன். அப்புறம் இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த செட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை, இந்த படத்துக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் இப்படி தான் வந்துருக்கணும் அப்படின்னா எல்லோரும் மெனக்கெட்டு உழைச்ச மாதிரி இருக்கும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அவர் எடுத்த எல்லா படமும் அப்படி தான் இருக்கும். இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்காலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கா அந்த பழைய காலத்தில் இருந்த மாதிரி அப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அவருடைய படத்தில் இந்த ஸ்டண்ட்டு, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஆக்ஷன்ன்றதுனால பரபரப்பாக அடிச்சு நொறுக்குந்து அப்படிலாம் வந்திருக்காது, டெம்போ க்ரியேட் பண்ணுவார். என்ன நடக்க போகுதுன்னு வந்து தெரியலையே, அவன் ஜெயிச்சிருவானா இவன் ஜெயிச்சிருவானா, யார் முதல்ல அடிப்பாங்க, யார் சாவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி எப்போ மேட்டர்ஸோ அப்போ வந்து ஸ்பீடு காமிப்பார். இப்போ ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பேர் கீழே துப்பாக்கி இருக்கு, யார் ஃபஸ்ட்டு சுடுவாங்கன்னும் போது டக்குனு ஹீரோ வந்து அந்த ட்ரிகர் அமைக்கி ஃபாஸ்ட்டாக வந்து சுட்டு அவனை காலி பண்ணுவான். ஸோ எந்த இடத்துல ஸ்பீடு இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்பீடு இருக்கும். டாரண்டினோ சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேரக்டர் டாரண்டினோ, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸே வந்து ஆர்ட்ஃபுல்லாக வந்து காமிப்பாங்க, ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அவர் படத்தில், அதுவும் கவித்துவமாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். வயலன்ஸை ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி வந்து காமிச்சிருப்பாரு. குண்டு இப்போ யாரோ துப்பாக்கியில் சுட்டோன்னா தோட்டாப்பட்டு தான் ரத்தம் தெரிக்கிற மாதிரி. பட் அது சர்ஜிலியோன் வந்து ஒரு முன்னோடியாக நான் வந்து பார்க்குறேன், அவருக்கு முன்னாடியே வந்து அந்த தோட்டாவில் வந்து தொலைக்கிறது, அப்படியே சுருண்டு உள்ளுறது, அந்த சத்தம் எல்லாமே வந்து பயங்கரம். அண்ட் இவருடைய படத்தில் எல்லா படத்துலையும் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்வன்ஸ் வந்து பில் பண்ணுவார். அந்த கான்வர்சேஷன்ஸ் எதுகை மோனையில் அப்படியே மாற்றி மாற்றி எல்லோரும் வந்து பேசிட்டே, நீ அதுனா எதிரா, நீ இதுனா அதிரா அப்படின்னு வந்து பேசுகிற சீன்ஸு, அப்படியே 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சீன், அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் டே பில்ட் பண்ணிட்டு போகும்போது கடைசியில் எப்படி தான் இதை வந்து எண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது ஒவ்வொரு எண்டுமே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அது வந்து மாஸாக இருக்கும், சாதாரண மாசில் பக்கா மாசாக இருக்கும் ஒரு ஒரு படமும். அதனால் அவர் வந்து அவருடைய ஃபேனாக மாறுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த கதை நரேஷனில் நான் ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்லுவேன், அந்த சீக்வன்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தெரியும் அந்த மனுஷன் 1968 என்ன வேலை பண்ணியிருக்கேன் அந்த மனுஷன் அப்படின்ட்டு. இப்போ அந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். இப்போ கதைக்குள்ள அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா கதை கேட்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோர் தென் 65% எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அந்த அனாலிசிஸ் அந்த இது அனாலிட்டிக்ஸில் வந்து காமிக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வியூஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை நரேஷன் கூட பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் யூடியூப் சேனல்லையும் வந்து பண்ணல. ஃபஸ்ட் யூடியூப் சேனலில் நம்ம தான் வந்து இதை பண்ணுறோம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மூலையில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கூட நான் ஆன் பண்ணுங்கன்னு வந்து நான் சொல்ல மாட்டேன், பட் மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், அந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் டெப்போர்ட். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தாத்தா இருப்பார், ஒரு பொண்ணு இருக்கும், வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு மூணு பேர் குதிரையில் வருவானுங்க. வந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பானுங்க, கோட்டு பெரிய ஒரு லாங்கான ஒரு கோட்டோடு வருவானுங்க, இடுப்பில் கன் வச்சு நிற்பானுங்க. ஆஃபீஸ்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நுழைஞ்ச உடனே அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அந்த தாத்தா வந்து இவங்களை சொல்லுவார், வா டிக்கெட் டிக்கெட் வாங்க வந்தீங்களா ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் முன்னாடி போய்ப்பாங்க அந்த பக்கம் இருந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ இவனுங்களில் துப்பாக்கி இருக்கிறத பார்த்தோன்னே அவர் வந்து பயந்து வர, இல்லை 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 பரவாயில்ல இங்கேருந்து கூட டிக்கெட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து அதில் மூணு டிக்கெட்டாக எடுத்து கொடுப்பாரு. நாங்கள் மூணு டிக்கெட் பிடிங்க பிடிச்சிக்கோங்க, $7.50 ஆச்சு அப்படின்னு அதனுடைய ரேட்டை வந்து சொல்லுவார். ஆனால் அதை வாங்கினவன் அது சும்மா காற்று பலமாக அடிக்கும் அப்படியே விடுவான் பறந்து போட்டோம் அப்படின்னு. அவன் டிக்கெட் வாங்கி ட்ரெயின் ஏறி போகிற வரல, ட்ரெயின் வரும்போது உட்காந்து ஒருத்தனை போட வந்திருக்கான். அப்படியே இருந்து அந்த தாத்தாவன் அப்புறம் பிடிச்சி ஒரு ரூமில் தள்ளி கதவை சாத்தினோன்னு அதை பார்த்து அந்த பொண்ணு தெரிச்சு ஓடும். இந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க ட்ரெயின் வர வரைக்கும், வரட்டும் அதில் ஒருத்தன் வர வேண்டியது இருக்குது போல், போட்டு தள்ளுறதுக்காக இங்கே வந்து காற்று கிடப்பானுங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், அப்படியே இந்த ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சேரில் இருக்கும்போது ஈ வந்து அப்படியே ஈ ஓடிட்டுருக்கோம். அந்த ஈ ஓடுறது என்னன்னா இங்கே உட்காருது இங்கே உட்காருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தோன்னா ஒரு ஈ செவுத்தில் உட்காரும், டக்குன்னு துப்பாக்கி வச்சுருப்பான், துப்பாக்கியில் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஈ அப்படியே வந்து ஒரே குத்து குத்துவான், அந்த குழாய்க்குள்ளே வந்து மாட்டிக்கும், அப்படியே அதை வந்து சவுண்டு கேட்பாங்க, அதை ரசிச்சிருப்பான். இவனத்தை பார்த்தோன்னா நல்லா மொட்டை அடிச்சுட்டு இருப்பான், ஒரு டேங்க் அடியில் போய் நின்றுட்டு இருப்பான், அந்த டேங்க்கில் இருந்து தண்ணி அப்படியே வழியும், அந்த மொட்டை தலையில் டொக்கு டொக்குன்னு விழும்போது அதுக்கு சுகமாக இருக்கும் போல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மாதிரி வந்து காமிப்பாங்க, இது டைலாக்ஸ் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து போய்ட்டு. ஸோ அந்த தலையில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா தொப்பி போடுவான், அந்த தொப்பியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக வந்து வந்ததுக்கப்புறம் அது கலெக்ட் ஆகிட்டு அந்த தொப்பியில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே உறிஞ்சி குடிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு நேரம் போகணும்ல, இன்னொருத்த பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டை வச்சுட்டு இருப்பான், எப்படா ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி நல்லா இப்படியெல்லாம் வந்து ஜாலியாக கேஷுவலாக வந்து இருந்துட்டு இருப்பார். அந்த சமயத்தில் ட்ரெயின் வரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அப்படி ட்ரெயினுக்கு வந்து அந்த இடத்துல நிற்கும்பொழுது யாரோ ஒருத்தர் இறங்குவான்னு பார்த்தா எவனும் இறங்க மாட்டான், ஆனால் இறங்கியிருப்பான். இவனு இன்னும் பிளாட்ஃபார்ம் பார்த்து இறங்கியிருக்க மாட்டான், அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கியிருப்பான். அப்புறம் ட்ரெயின் கிளம்பிடும், யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் வந்து திரும்பி இவனுக்கு வந்து குதிரையை நோக்கி போக பார்ப்பாங்க, மூணு குதிரை. ஸோ அப்போ அந்த சைடில் இருக்கிற அந்த நபர் அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ, அவனுடைய பேர் எங்கேயும் வந்து சொல்ல மாட்டாங்க, பட் அவனை கூப்பிட்றவங்க ஹார்மோனிக்கா ஹார்மோனிக்கான்னு வந்து கூப்பிடுவாங்க. அது காரணம் இருக்குது, இறங்கின உடனே என்ன பண்ணுவோம், மவுத்தாக இருக்கணும் வச்சு சத்தம் மியூசிக் வாசிப்பான், அப்படியே மியூசிக் வந்து வாசித்தவொன்னு என்னாகும், இவனுக்கு மூணு பேரும் வந்து திரும்பி பார்ப்பானுங்க வந்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ திருமணத்துக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களை பார்த்து ஃப்ராங்க் எங்கே அப்படின்னு வந்து கேட்பார். இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ன்ற ஒரு நபரை தான் வந்து மீட் பண்ண வந்திருந்தான், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவனை வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் ஃப்ராங்க் வராமல் இவனுக்கு மூணு பேர் வந்திருப்பானுங்க, இவனுங்க சொல்லுவானுங்க ஃப்ராங்க் தான் எங்களை அனுப்பிச்சான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது ஹீரோ வந்து கேட்பான், சரி நாலு குதிரையில் வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பான். ஏன்னா மூணு குதிரையில் இவன் வந்தானுங்க, இப்போ ஹீரோ வந்தால் நாலு குதிரை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டால் இவனுங்க சிரிப்பானுங்க, மூணு குதிரையே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நோக்கம் என்னென்னா, நாங்கள் மூணு பேர் மூணு குதிரையில் சேஃபாக தான் போகிறோம், நீ இங்கேயே காலியாக போகிறோம், உனக்கு எதுக்குற எக்ஸ்ட்ரா ஒரு குதிரை அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஹீரோ வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் சொல்லுவான், அப்படின்னு பார்த்தா ரெண்டு குதிரை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே வந்து நல்லா தெரியும், ஒரு குதிரையே போதும் அது எப்படி ஹீரோ தான் வந்து போகிறான், நீங்கள் மூணு குதிரையில் வந்து வாஸ்தவம் தான், மூணு பேரும் போட்டு தள்ளதுக்கப்புறம் ரெண்டு குதிரை எக்ஸ்ட்ரா தானே, ஒரு குதிரை நான் போயிட போகிறேன்னு அப்படின்னு அந்த டைல் அது பண்ணவனே அவன் தாங்க நான் மறந்துட்டேன், என்னடா ஓப்பனிங் இந்த 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 வில்லனுக்கு அந்த மூணு பேரும் மூணு குதிரையை போதுன்னு வந்து சொல்ல, அப்படின்னு பார்த்தா ரெண்டு குதிரை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் எடுப்பிருக்கிற கன்னு எடுப்பான், அவனுங்க மூணு பேரும் அவனுங்க கன்னு எடுக்க டப்பு 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 டப்புன்னு மூணு பேரும் போட அவனுங்க இவனை சுட இவன் அப்படியே கீழே விழுந்துருவான். இவனுக்கான குண்டு காயம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் லைட்டாக தான் வந்து போடும், மூணு பேரும் ஸ்பாட் அவுட்டு, ஹீரோ மட்டும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவான். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து காமிப்பாங்க, அந்த பிளேஸ் வந்து ஸ்வீட் வாட்டர்ஸ் ஸ்வீட் வாட்டர் அப்படின்ற அந்த பிளேஸோட பேர் பேர் தான் ஸ்வீட் வாட்டர். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மெக்பெயின் அப்படின்ற ஒரு நபர் இந்த காடை கௌதாரியெல்லாம் அப்படியே ஹண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், சுட்டு அதெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணுவான். புதிரிலேருந்து அந்த காடை பறக்கும், டப்புன்னு வந்து சுடுவோம், அது கீழே விடும். இவனுடைய பையன் டிம்மி அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவன் போய் அதை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான், அவங்க அப்பா சுட்டு போட்ட எல்லாத்தையும் குருவிங்களெல்லாம். ஸோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா இவனுக்கு மொத்தமே இந்த மெக்பெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பெண் பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையனோட தான் இப்போ போய் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி திரும்பி வரும்போது இவங்க வீட்டில் அந்த பொண்ணு வந்து அவுட்டோரில் சில அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், உணவு இந்த அதாவது விருந்து வைக்கிற மாதிரி. ரீசன் என்னன்னா மெக்பெயினுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அவருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆச்சு, இப்போ மூணு பசங்க இருக்காங்க, இருந்தாலும் ரெண்டாவது கல்யாணம் வந்து இப்போ பண்ண போகிறாரு, ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்றதுனால.
இப்போ பண்ணும்போது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார், அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்பார், பேட்ரிக் எங்க, அவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா அப்படின்னு வந்து கேட்பார். இல்லைப்பா பேட்ரிக் இன்னும் போல அவன் தான் ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவருக்கு செம காண்டாயிரும். காரணம் என்னன்னா, மெக்பெயின் அவர் ரெண்டாவது இப்போ கல்யாணம் பண்ணி போகிறார்ல ஒரு லேடி, அந்த லேடி வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் உன் பையன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்ற நினப்பில் வந்து அவர் பேட்ரிக் அனுப்பணும்னு பார்த்தார் அவருடைய பையன். ஸோ ஆனால் அவன் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கானும் போது செம கடுப்பு, அவர் பேட்ரிக் வாடா அப்படின்னு அவங்க பையன் ஓடி வருவான். ஷூஸ் கூட ஒழுங்காக பாலிஷ் பண்ண ஒழுங்காக பாலிஷ் பண்ணுறா அப்படின்னுவான் அவங்க அப்பா. சரின்ட்டு என்ன சொல்லுவார், உங்கள் அம்மா பாரு அங்கே வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில், வந்து யாரும் அவங்கள ரிசீவ் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேட்ரிக் பையன் வந்து ஒரு மாதிரி அவங்க அப்பாவை ஒரு மாதிரி பேசுவான், எங்கள் அம்மா செத்து 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொன்ன உடனே செவ்வொல்லே ஒன்று வைப்பான் மெக்பெயினை வச்ச உடனே தான் பேட்ரிக் வந்து வெங்குன்னு அப்படியே வந்து கரெக்டாக நிற்பான். அப்போது சரி நான் அனுப்புறீங்க அம்மா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு வந்து சொல்லியே, நான் யாருன்னு போய் அவங்க ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வரதுன்னு போது மெக்பெயின் அப்போ தான் சொல்லுவார், அவள் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா ட்ராவலில் வரதுனால ரொம்ப அழகாக இருப்பா, அப்புறம் அந்த ஸ்டாக் கலர் ஹேட்டை வந்து போட்டிருப்பா, இந்த இதெல்லாம் வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் இருக்கிற மாதிரி ஒரு தொப்பியை வந்து போட்டுட்ருப்பா, அவளை ஈஸியாக நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிறதுல அவள் தான் அழகாக இருக்க மாதிரி இருப்பான்னு போது பேட்ரிக் சரிப்பா அது வந்து நான் போகிறப்பா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் வேலையை பார்க்க போப்பான். இந்த டிம் இந்த சின்ன பையன் குருவி எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வந்தாலும் அவங்க அப்பா சுட்டதெல்லாம் அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்துருவான். இவங்க பொண்ணு மட்டும் இந்த பிரெட் எல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வைக்கும், விருந்தாளிங்கெல்லாம் வருவாங்கள்ல இப்போ இந்த கல்யாணம் நடக்கும்போது. ஸோ அப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு போது அவங்க அப்பா வந்து கேட்பான், என்ன இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணுற அப்படின்னும் போது அவன் வந்து இல்லைப்பா எப்போவுமே ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி அந்த நார்மல் ஷேப்பில் தானே இப்போ நான் வெட்டுறேன் அப்படின்னா இவர் வந்து கோவப்பட்டதுனால அந்த பொண்ணோட முகமே வந்து வாரிடும். ஏன்னா இவங்க ஏழையாக தான் இருக்காங்க, இவன் பெரிய பெரிய ஸ்லைஸாக போடுற மாதிரி நினச்சி வந்து திட்டுவான். அதுக்கப்புறம் பொண்ணோட முகம் இந்த மாதிரி வாடுது என்னும் போது அவங்க அப்பா சொல்வார், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கஷ்டம்லாம் வந்து போயிடும், நீ பார்த்தீங்கன்னா இந்த கதவு அளவுக்கு நீ பெரிய பெரிய ஸ்லைஸாக கூட வந்து துண்டு போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பெரியாலாக நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பொண்ணு முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அப்போ நம்ம பணக்காராயிருமா அப்பா அப்படின்னு வந்து கேட்பா. இவர் என்ன சொல்வார்னா, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் பதில் சொல்வார். ஸோ இப்படி நினச்சிட்டு சரி நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்க போகிறேன் அப்படின்னு கிணத்தை நோக்கி வருவார் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. வறந்த உடனே பார்த்தா பொதிரில் இருந்து அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு பொதிர் பகுதியிலேருந்து 5 பேர் பட்டுன்னு அவங்க பையன் பேட்ரிக் மெக்பெயின் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இவங்க 3 பேரையும் வந்து போட்டு தள்ளுவாங்க. வீட்டில் இருந்து அந்த டிம் லாஸ்ட் பையன் அவன் ஓடி வருவான், ஓடி வந்து அந்த 5 பேரும் வந்து முன்னாடி அவன் பையன் அந்த பையன் முன்னாடி போய் நிற்பானுங்க சுட்டுட்டு. ஸோ அந்த கேங்கில் இருக்கிறவன் தான் ஃப்ராங்க், அவன் தான் பெரிய வில்லன் இந்த படத்தில். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வந்து நிற்கும் போது அவனுடைய அசிஸ்டன்ட் இன்னொரு ஆள் வந்து சொல்லுவான், என்ன ஃப்ராங்க் ஒரு பையன் வந்து கடைசியாக விட்னஸ் மாதிரி இருக்கான் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டால் ஃப்ராங்க் என்ன பண்ணுவோம் அவனை பார்த்து கலாய்ப்பான், இல்லை என் பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த பையனை வந்து போட்டு தருவான். இப்போ 4 பேரையும் மட்டம் பண்ணிவிட்டு ஸோ இந்த 5 பேரும் வந்து அங்கேருந்து திரும்பி போவானுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா இவன் மெக்பெயினை வந்து பார்க்க வந்து வரதா இருந்தால ஒரு பொண்ணு அவள் பேர் வந்து ஜில்ல, ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குவா, இறங்கணும்னு தேடி பார்ப்பா நம்மளை ரிசீவ் பண்ண யாரா இருக்காங்களான்னு. ஒரு ஈ காக்கா கூட வந்திருக்காது அவளை ரிசீவ் பண்ண. ஸோ என்ன பண்ணுவான்னா ஒரு குதிரை வண்டி காரனை வந்து பேசி அங்கேருந்து வாடகை கேட்டு, அதாவது பேசி இங்கேருந்து ஸ்வீட் வாட்டருக்கு வந்து போனோம் அப்படின்னு அந்த வண்டியில் வந்து ஏற பார்ப்பா. அவன் விசாரிப்பான், எங்கே மேடம் போனோம் அப்படின்னு வந்து கேட்டால் ஸ்வீட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அவன் சிரிப்பான், அது இந்த மெக்பெயின் அப்படின்றவன் வந்து வாங்கினேன் அந்த இடமா. ஸோ அவன் வாங்கி வச்ச இடம் அது பேர் தான் ஸ்வீட் வாட்டர், அது ஃபுல்லாக டெசர்ட் மாதிரி, அதுக்கு போய் அந்த பேர் வச்சுருக்கான் பாரு, அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்டப்பன் ஐரிஷ்மேன் அவன் ஒரு பிடிவாதக்காரன் அவன் அந்த இடத்துக்கு போய் ஸ்வீட் வாட்டர் வச்சு நான் அங்கே தான் வாழ்வேன் அந்த இடத்த வாங்கி வச்சுருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு வந்து சிரிச்சுட்டு அவன் வந்து குதிரையை ஓட்டி எடுத்துகிட்டு போவான். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரயில் ரூட்டெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த ட்ரெயின் எல்லாம் போகிற மாதிரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ட்ராக் எல்லாம் வந்து போட்டுட்ருப்பாங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குதிரையை ஓட்டிட்டு போவான். அந்த குதிரை ஓட்டுற அந்த நபரோட பேர் பார்த்தீங்கன்னா சாம். ஸோ ஜில் அந்த வண்டியில் போகும்போதே அவள் ரொம்ப யோசனையோடு தான் இருப்பாள், ஏன் வந்து மெக்பெயின் நம்மளை வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்ற குழப்பத்திலே இருப்பாள். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாம் வந்து அவன் வண்டியை வந்து நிறுத்துவான். நிறுத்தும் போது வந்து கேட்பா, நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்திங்களே அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு சாம் வந்து பதில் சொல்வார், ட்ரெயினில் போனால் ட்ரெயின் எந்த இடத்துலையும் வந்து நிற்காதா, அதே மாதிரி தான் நினச்சிக்கோங்க அப்படின்னு சாம் என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து நுழைவான். அவன் நிறுத்தி ஒரு அது வந்து பார்னு சொல்கிறதா இல்லை வந்து பொருட்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற இடம்னு சொல்கிறதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு பிளேஸில் வந்து நடக்கும். சரக்கும் அடிக்கலாம், உங்களுக்கு எதனா பொருள் வேணுனா அந்த மாதிரி பொருளும் வந்து வாங்கிக்கலாம், குதிரைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கூட அங்கே வந்து அமைஞ்ச மாதிரி ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே சாம் வந்து நுழைஞ்சு என்ன பண்ணுவான், சரக்கடிக்கலாம்னு பார்ப்பான். பின்னாடியே வந்து இந்த ஜில் பொண்ணு வந்து உள்ளே நுழைவான். நுழைஞ்சோன்னா அந்த பார்லாம் அந்த பார்மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சரக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவன் அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு மாதிரி ஜொல்லு, அதை பார்த்தோன்னே ஜில்லு மேலே ஜொல்லு வழிஞ்சிட்டு அப்படியே வந்து அதை வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டோன்னா உங்களுக்கு என்ன மேடம் வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு தண்ணி வேணும், தண்ணி நல்லா இருந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாள். ஸோ கேட்கும் போது அவன் அப்படியே வந்து சொல்லு வழிஞ்சிட்டு, உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பணக்கார இடத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி வந்து தெரியுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு வந்து இவன் கேட்பான். ஸோ அந்த பார்மேனு அதுக்கு ஜில் வந்து சொல்லுவாள், நான் நியூ ஒர்லீன் ஒர்லீன்லேருந்து வரேன் நியூ ஒர்லீன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கு ஓ நியூ ஒர்லீன் அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், நான்லாம் கிடையாது என் கசின் அங்கே ஒரு பாரில் வச்சுருக்கா, எப்போ பாரு என்ன வந்து அங்கே வந்துட்டு வந்து சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு வந்து இவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பார்த்தா இந்த இவங்க இருக்கிற அந்த விடுதி மாதிரி இருக்கலாம் அந்த வின்னு
அது சரக்கு அடிக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிற இடம். அதுக்கு வெளியில் குண்டு சத்தம் டமால் 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 பயங்கரமாக வந்து கேட்கும். ஸோ கேட்டதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இவங்களுடைய அட்டென்ஷன்லாம் வந்து கதவை நோக்கி இருக்கும். யாரா வெளியில் சண்டை போகிறது அப்படின்னு கதவை திறந்து ஒருத்தன் உள்ளே நுழைவான், கையில் விலங்கூட அவன் வந்து வருவான். அவன் பேர் செய்னா. ஸோ அவனும் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி தான், கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருப்பான். ஏற்கனவே நம்ம வந்து முதல் ஹீரோ வந்து பார்த்தான் ஹார்மோனிக்கா, எப்போயுமே வந்து மௌத்தாரின் வச்சு வாசிச்சுட்டு இருக்கான்ல, ஸோ அந்த நபர். ஸோ அப்படியே அந்த செயின் வந்து உள்ளே நுழைவான், செயினோட வருவான் கை விலங்கூட. வந்தோன்னா அவன் நார்மலாக ஒரு மாதிரி வந்துருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இன்ன இந்த ஜில்லு இந்த அவங்க ஓட்டிட்டு வந்த சாம் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவன் இந்த செயின் இவங்கெல்லாம் நுழைஞ்ச இடத்துல நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோ இருக்கான்ல ஹார்மோனிக்கா, அவர் மறுபடியும் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணிட்டுப்பா மௌத்தா இருக்கல. இந்த செயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல எவன்டா வந்து மியூசிக் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு அவர் ஹரிக்கேன் லைட் இருக்கும் அதை வந்து அப்படியே அசைச்சு போவோம். அந்த ஹரிக்கேன் லைட் இப்படி போகும்போது அப்போ தான் வந்து ஹார்மோனிக்கா முகம் வந்து தெரியும் அவன் வாசிக்கிற மாதிரி. அப்புறம் அது பக்கத்துலேயே வச்சு ரொம்ப நேரம் வந்து பார்ப்பான், ஆ நல்லா தான் ப்ளே பண்ணுறேன், இது மட்டும் தான் ப்ளே பண்ணுவியா இல்லை அதையும் ப்ளே பண்ணுவியா அப்படின்னு வந்து விசாரிப்பேன். எதனா ஹார்மோனிக்கா பக்கத்துலேயே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு இருப்பான், இதையும் வச்சு விளையாடுவியா அப்படின்னு வந்து கேட்குறான். துப்பாக்கி வந்து சுடுவியா அப்படின்ட்டு, ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவான் அமைதியாக இருப்பான். அந்த சமயத்தில் செயின் என்ன பண்ணுவான், அந்த துப்பாக்கியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி சும்மா கேஷில் அப்படியே வந்து நடந்து போகிற மாதிரி வந்து ஆக்டெல்லாம் வந்து கொடுப்பான். இந்த சமயத்தில் இன்னொருத்தர் இருப்பான் பக்கத்தில் அந்த உட்காந்துட்டு இருக்கவன், அந்த இன்லேயே வந்து நிறைய பேர் சாப்பிட்டு வந்துருப்பாங்களா, அவன் அவன் துப்பாக்கி வந்து ரெடியாக வச்சிருப்பேன். ஏன்னா இந்த செயின்ன்ற ஒரு குற்றவாளி தான், எல்லாரையும் அச்சு போட்டு சா வச்சுட்டு இந்த செயினோட வந்து வெளில ஓடி வந்துச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், துப்பாக்கி எடுத்து இவனை சுடலான்னு வந்து பார்க்கும்போது ஏய் அந்த வேலைலாம் செய்யாது அப்படின்னு செயின் என்ன பண்ணுவான், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது வர அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹார்மோனிக்கா கிட்ட இருந்த துப்பாக்கி அதை வந்து எடுத்துகிட்டு, ஸோ அந்த இவன் இருக்கான்ல ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் போட்டுத்தரலான்ட்டு, அவன் பக்கத்தில் போய் இப்போ சுடுறா பார்க்கலாம் சுடு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் மிரட்ட பார்ப்பான். அவன் அதெல்லாம் சுடுறதுக்கு பயப்படுவான், சரி ஓகே இதை சுடு அப்படின்னு அந்த செயினை வந்து காப்பான். டக்குன்னு சுட்டு கூட அந்த கை விலங்கு வந்து ரிலீஸ் ஆகும், நார்மலாயிருவான் நம்ம செயினை. அப்படி ரெண்டு துப்பாக்கியோட வந்து வரும்போது திடீர்னு பார்த்தா இந்த விடுதி மாதிரி இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு கூட்டமே கதவை தட்டு உள்ள நுழைஞ்சிரும். இந்த செயின் வந்து அலர்ட்டாக இருப்பான், அவங்ககிட்ட ரெண்டு துப்பாக்கி இருக்கும் அதை வச்சு இவங்க சுடலான்னு வந்து நினைப்பா, ஆனால் அதுக்கப்புறம் சுட மாட்டேன். காரணம் என்னென்னா வந்ததெல்லாம் இவனுடைய ஆளுங்க. வந்தோடனே ஐயோ நாங்கள் இந்த இடத்துல ரீச் ஆகாமல் ரீச் ஆக மாட்டோமான்னு நினச்சிட்டோம், ஒரு வழியாக கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது செயின் வந்து சொல்லுவான், நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, ஏற்கனவே வெளியில் கொஞ்சம் பொணெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் அது எடுத்து போய் புதைக்கிறதுக்கு ஆள் தேவையில்ல, ரைட் டைம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கலாய்ப்பான். கலாய்ச்சதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லுவானுங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வந்துட்டோம் அப்படின்னு கேட்டால், ஆமாம் உங்களை நம்பி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து என்னை காப்பாற்றணும் நான் ஜெயிலில் உட்காந்து களி தான் சாப்பிட்டு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். சொல்லிட்டு சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து போக பார்ப்பாங்க. இந்த செயினை அவங்களுடைய ஆளுங்க எல்லாருமே வந்து பெரிய லென்த்தான ஒரு கோட்டு தான் வந்து போட்டிருப்பாங்க, லாங் கோட்டு. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகும், ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு ஹார்மோனிக்கான்னு பேர் வச்சுதே செயின் தான், உன் பேர் என்னன்னு வந்து கேட்பான், எதுவுமே வந்து சொல்ல மாட்டான், மியூசிக் வாசிக்கிறான், உன் பேர் ஹார்மோனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே அந்த ஆளுங்க கூட கிளம்பும்போது ஹார்மோனிக்கா ஹீரோ என்ன பண்ணுவார், கூடுவார், ஏய் அப்படின்னு வந்து கூப்பிடுவான் செயினை, என்ன அப்படின்னு சொல்லி திரும்பினா துப்பாக்கி கொடுக்காம போகிற கொடு அப்படின்னா சரி என்ன அதை வாங்கிப்பான். வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தான கோட் போட்டுருக்கதை பார்த்த ஹார்மோனிக்கா ஒருத்த சட்டையை வந்து பிடிப்பான். பிடிச்ச உடனே செயின் வந்து கேட்பானே, இந்த மாதிரி செட்டெல்லாம் உனக்கு வந்து பிடிக்குமா, ஃபேஷனெல்லாம் உனக்கு வந்து நீ ரெசிபியா அப்படின்னு வந்து கேட்பான். இப்படி ட்ரெஸ் போகிறதெல்லாம் ஃபேஷனான்ட்டு. ஸோ அதுக்கு ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவோம், ஒரு கதை சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி கோட்டோட மூணு பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, அந்த கோட்டு மூணு கோட்டுக்குள்ளே மூணு பேரோட உடம்பு இருந்துச்சு, மூணு பேரோட உடம்புல இப்போது என் தோட்டா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். அதை கேட்டவுடனே செயின் வந்து சொல்லுவான், அந்த கதை கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். ஓ இந்த கதை உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கா ஏ அப்படின்னு ஹார்மோனிக்கா வந்து கேட்பேன். காரணம் அவன் சொல்கிற கதை என்னென்னா, இந்த மாதிரி கோட்டோடு தான் வந்து மூணு பேர் என்ன வந்து பார்க்க வந்தானுங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்களே, லாங் கோட்டோட மூணு பேர் கோட்டு கோட்டுக்குள்ளே ஆள் இப்போ சுட்டேன், மூணு பேரோட உடம்புல இப்போ வந்து என் தோட்டா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கு அது வந்து செயின் வந்து கலாய்ப்பான், கே இதுக்கு கதை கேட்க சார் நல்லா ஒரு மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்வான். ஏன் ஏன் சர்ப்ரைஸ்னால் ரெண்டு காரணம் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி கோட்டு போகிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், ஏன் ஆளுங்க மட்டும்தான் அந்த கோட்டு வந்து போட்டுட்ருப்பாங்க, இன்னொன்று ஏன் ஆளுங்களெலாம் உன்னால் சாவடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு போகணும்னு பார்ப்பான், நீ வந்து நல்லா வாசிக்கிற அதை மட்டும் வாசி, அதுவும் தப்பு தாளம் போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு அந்த செயின் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது ஹார்மோனிக்கு என்ன பண்ணுவோம், வேணும்ட்டே தப்பு தப்பாக வாசிப்பாங்க, வாசிட்டு இப்போ இந்த மாதிரி வாசிக்கிறேன்னா அப்படின்னு வந்து கேட்குறியா அப்படின்னு கேட்டால் செயின் கடுப்பாக அப்படியே வந்து அவன் முறைச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவான். ஸோ இந்த சீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஹார்மோனிக்காவுக்கு வந்து ஒரு டவுட்டு, ஃப்ராங்க்ன்ற ஒரு நபர் தான் வந்து பார்க்க வந்தான், ஃப்ராங்க்ன்ற நபர் வந்து லாங் கோட்டெல்லாம் போட்டிருப்பான்னு பார்த்தா செயினோட நபர்கள் மட்டும்தான் லாங் கோட் போட்டுருவாங்கன்ற மாதிரி இப்போ அவன் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புவான் ஜில்லு. ஸோ இந்த இங்கில இதெல்லாம் வந்து பார்த்துருப்பா, ரெண்டு ஹீரோவையும் வந்து அவன் மீட் பண்ணிட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து சாம் என்ன பண்ணுவாம்மா, இங்கே இருக்க வேணாமா நம்ம வந்து கிளம்பலாமா அப்படின்னு இந்த சாமுன்ற அந்த வண்டி ஓட்டு குதிரை வண்டி ஓட்டு வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அவர் வந்து அந்த ஸ்வீட் வாட்டர்ஸில் வந்து சேர்ப்பார். நாலு குணத்தையும் வந்து பார்ப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்.
ஃபீல் பண்ணும்போது ஒரு லேடி கூட வருத்தப்பட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த நிலமையில நீ வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் இந்த நல்ல நாள் கல்யாணம் நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு மிஸ் ஜில் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல பார்ப்பாங்க. நான் மிஸ் இல்லை மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் மெக்பெயில் தான் நான் அப்படின்னு என்ன மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நியூ ஓர்லைன்லேயே வந்து ஒரு மாதம் முன்னாடி எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் வந்தேன், என் ஹஸ்பண்ட் தான் இப்போ இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவான். எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் இந்த நாலு பேரையும் வந்து புதைப்பாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி. அந்த சமயத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணுவான், அந்த புதைக்கிற இடத்துல ஓடி வந்து ஒரு துப்பு வந்து கொடுப்பான், ஒரு தகவல் மாதிரி. அந்த வீட்டில் அந்த ஸ்வீட் வாட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெக்பெயிலோட வீடு, அவனை வேற சாவடிச்சிட்டாங்க, அவங்க நாலு மூணு பசங்க எல்லோரும் சேர்த்து சாவடிச்சு. அந்த வீட்டில் கதை ஓரமாக ஒரு காலரை வந்து யாரோ மாட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்களாம். அந்த காலர் பார்த்தீங்கன்னா அந்த செயினோட மெம்பர் தான் வந்து அந்த லாங் கோட்டெல்லாம் வந்து போட்டுட்ருப்பாங்கள்ல அந்த காலர். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஷெரீஃப் கிட்ட வந்து காமிப்பாங்க, இங்கே பாருங்கள் ஷெரீஃப் இதனுடைய வேலை இதெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா இவன் செயினோட மெம்பர்ஸ் தான், ஆனால் பண்ணது ஃப்ராங்கோட ஆக்கில் செயினோட மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட வந்து அவன் காமிப்பான். இந்த ஷெயின் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஜில் வந்து ஃபீல் பண்ணுவான். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து கொண்டாங்க அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னா, அதுக்கு ஷெரீஃப் வந்து கெத்தா ஒரு டைலாக் வந்து சொல்லுவார், அவனுங்களை தூக்கில் போடும் போது என்னென்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க வாயால் எல்லாத்தையும் வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது மாசு. ஸோ அதாவது ஷெயின் மெம்பர்ஸை வந்து வெரைட்டி அவங்களை தூக்கில் போட்டு அடித்து நோக்கி நிற்கும் போது அப்போ அவனுங்களே வந்து சொல்லுவாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, அவர் பாட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போவார். கிளம்பி போகணும்னு இவர் என்ன பண்ணுவார், அந்த ஜில்லு வீட்டில் வேறு எதுனா வந்து பொருட்களை வந்து இருந்ததா, எதனால் பகையில் வந்து அவனுக்கு வந்து திருட கொலை பண்ண பார்த்தாங்க நம்மளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தேடி துளாவி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்பா. பார்த்துருக்கும் போது அவளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல்ஸ் வந்து கிடைக்கும், அந்த வீட்டோட மாடல்ஸே ஒரு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பொம்மைகள் மாதிரி வந்து கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்க மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அதில் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கும் ஸ்டேஷன் எழுதி. ஸோ அதை வந்து அசைச்சு பார்த்தா மியூசிக்கல் சவுண்டெல்லாம் வந்து கேட்கும். அவளுக்கு புரியாது எதுக்காக மெக்பெயின் வந்து இந்த மாதிரிலாம் மாடல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருப்பாள். அன்னைக்கு நைட் என்னாகும், இந்த ஹார்மோனிக்காவோட சவுண்ட் வந்து கேட்கும் ரொம்ப தூரமாக. ஸோ இந்த ஜில் என்ன பண்ணுவோம், ஏதோ வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து சத்தம் இருட்டில் எதுவுமே வந்து தெரியாது, துப்பாக்கி எடுத்து டப்புன்னு வந்து ஒரு சவுண்ட் மட்டும் சுட்டு மட்டும் வந்து பார்ப்பா. அதுக்கப்புறம் ஹார்மோனிக்காவோட சவுண்ட் வந்து அதுக்கப்புறம் கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவ வந்து என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு வந்து நினைப்பா. அடுத்த நாள் காலையிலே கதவு திறந்து வந்து வீட்டுக்கு வீட்டு விட்டு வெளில கிளம்பலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து நினைப்பா. ஆனால் வெளியில் யார் நிற்பாங்கன்னா இவன் நிற்பான், இந்த செயின் நிற்பான். ஸோ செயின் நின்னோன்னா இவன் வந்து அதிர்த்து போயிடுவான், இவன் ஏன் இங்கே வந்து வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னா இவனை வந்து இப்போ ஷெரீஃப் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க ஹஸ்பண்டை வந்து செயின் தான் வந்து கொண்டுட்டான், அவன் தான் இங்கே துப்பு இந்த சிக்னேச்சர்லாம் வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இவனை வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. உண்மையாகவே நம்ம அங்கே போனோமா, இந்த இடம் அவ்வளோ ஒருத்தா, நம்மளை எவன் இதில் வந்து சிக்க வைக்க பார்க்குறா அப்படின்றது தெரிஞ்சுக்கு தான் இந்த செயின் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைவான். நுழைஞ்ச உடனே காஃபி போறியா அப்படின்னு கேட்பான். அவளுக்கு காஃபி எதுவும் வந்து மேக் பண்ணல, அவள் ஸ்ட்ரகிள் ஆவா, போய் அடுப்பெல்லாம் வந்து பற்ற வைக்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது சரி நான் வேணா அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா செயின் என்ன பண்ணுவான், ஹெல்ப் பண்ண பார்ப்பான். இந்த கருப்பு காக்கா இருக்குது பார்த்தியா, அது எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு, நைட்டெலாம் வந்து எங்களை சுத்த விட்டு தூங்கவே விடல. அந்த காக்கா எங்களை தூக்கிட்டு போய் டெசர்ட்டோட மிடில் வந்து நான் விட்டு வந்திருக்கேன், அவனுக்கு வீடு எந்த பக்கம் வழின்னு தெரிஞ்சு வீட்டுக்கு திரும்பவே மூணு நாள் ஆகும் அப்படின்னு அவங்களை அலைக்கழிச்சிட்டு ஓடி வந்து இங்கே வந்து சொல்லுவான் செயின். அதுக்கப்புறம் என்னை பற்றி மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உண்மை என்னென்னா எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, குழந்தைங்க மேலே நான் வந்து கையே வைக்க மாட்டேன், குழந்தைங்கள கொள்வது எனக்கு ப்ரீஸ்ட்டை கொள்றதுக்கு சமம், கேத்தலிக் ப்ரீஸ்ட்டை கொள்றதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவோம். ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்லிட்டு போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஜில்லு இவனை எப்படியாவது காலி பண்ணிடலான்னு சொல்லி ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து துப்பாக்கி இந்த கத்தி மாதிரி இருக்கும் அதை எடுத்து இவனை வெட்டிடலாமா, ஏன்னா செயினை பார்த்தா இவனுக்கு வந்து பயம் பண்ணிடலாமா, இவன் தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டான்னு வந்து நினச்சிட்டு இருக்காள், அப்படி பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்குள்ளேயும் வந்து ஒரு வசனம் வந்து சொல்லுவான். அவளை பார்த்து நிறைய பேர் வந்து என்னை கொண்டுடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து கோவப்பட்டனா அது வந்து தாங்கிக்க முடியாது, குறிப்பாக பொண்ணுங்க தாங்கிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். சொன்னோன்னா அவள் வந்து கத்தி எடுக்கிற வேலையை விட்டு அப்படியே ட்ராவை க்ளோஸ் பண்ணி நார்மலாகிடுவா. நார்மல் ஆகிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிறதால ஜில் மேலே கொஞ்சம் ஆசைப்படுற மாதிரி வந்து அப்படியே நெருக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரி போவான். கொஞ்சம் கேட்பான், நாலு பேரை போட்ட நீ அஞ்சாவது ஒரு ஆளை போகிறதுக்கு உனக்கு வந்து பெருசாக ஆகாது போல் அப்படின்ற மாதிரி வந்து பேசும்போது, நீ என்ன ஐடியாவில் பேசுகிறேன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எனக்கு வந்து என்னை வந்து அடையணும்னு நினச்ச கூட நீ வந்து அடைஞ்சிக்கோ, ஏன் வெளியில் உன் கூட்டாளிங்கெல்லாம் வந்து நின்றுருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கூட என்னை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலும் இதுக்காகலாம் நான் வந்து சாக மாட்டேன், நான் ஃபீலெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், எனக்கு தேவை ஒரு ஹாட் பாத்தில் ஒரு ஷவர் தான், நான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருப்பேன், அஃப்கோர்ஸ் ஒரு டர்ட்டி மெமரி மாதிரி தான் இருக்கும், உன் கூடலாம் நான் இருந்தது என்ன அனுபவிச்சா அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி என்னெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது அப்படின்ற மாதிரி வந்து கூலாக வந்து பதில் சொல்லுவா. அவன் வந்து துருவி துருவி ஒருவேளை இதில் வந்து ஹார்மோனிக்காவோட இதுனா வந்து இருக்குமா, அவனை பற்றி உனக்கு தெரியுமா, ஏன்னா அவன் வாசிக்க வேண்டிய இடத்துல பேசுகிறான், இதே பேசாதன்னும் போது வாசிக்கிறான், அவன் எதுனா இருக்கும்னா அதெல்லாம் அவன் யாருன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இவங்களுடைய கான்வர்சேஷன் இந்த மாதிரி நடந்துருக்க சமயத்தில்
ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவான், இந்த வெபல் அப்படின்னு ஒரு நபர் இருப்பான், அதாவது இந்த துணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணுறது, டோத்தி இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி துணியெல்லாம் இருக்குது, அதை வாஷ் பண்ணி பண்ணுறவன், அவனை போய் செம்மாடி அடிப்பான் வெபல்ன்றவனை நம்ம ஹார்மோனிக்கா. காரணம் என்னென்னா, இந்த வெபல் மூலியமாக தான் ஃப்ராங்க் வந்து நான் மீட் பண்ணணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வெபல் வந்து ஃப்ராங்க்கிட்ட சொல்லிவிட்டு, யார் அங்கே ஆள் அமிச்சான், ஃப்ராங்க் ஏன் இந்த மாதிரி மூணு பேர் அமிச்சான்ட்டு அடித்து கேட்கறதுக்காக அவனை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான். வெபல் சொல்லுவான், நான் வந்து பேசிட்டேன் ஃப்ராங்க்கிட்ட, பட் அவன் ஏன் மூணு பேர் வேறு யார் அமிச்சா ஆள் அமிச்சாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, அன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னு எனக்கு வந்து புரியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஹார்மோனிக் என்ன சொல்லுவான், அப்போ ஃப்ராங்க் எங்கே இருந்திருப்பான் தெரியுமா, என்ன பார்க்காம அவன் வந்து பிஸியாக வேறு என்ன வேலை வந்து செஞ்சுட்டு இருப்பான் தெரியுமா, மெக்பெயின்ன்றவனே அவன் வந்து கொண்டுட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். ஏன்னா இங்கே வந்து இல்லாமல் ஃப்ராங்க் இல்லாமல் அவன் அங்கே போய் அந்த அஞ்சு பேரை வந்து கொண்டதில்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனில் ஹார்மோனிக்கா வந்து சொல்லும் போது வெபல் வந்து நடிப்பான். அவனுக்கு உண்மையாகவே தெரியும் அவனுடைய கூட்டாளி தான் அந்த வெபல்ன்றவன், இல்லையே ஃப்ராங்க் அப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாரு, செயின் தான் அந்த மாதிரி பண்ணான்னு ஊரெலாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்டால், செயின் பற்றி எனக்கு வந்து நல்லா தெரியும், ஃப்ராங்க் பற்றி அவன் இந்த மாதிரி ஃபால்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுனா அவனுடைய வேலை, நான் அதெல்லாம் நம்பறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பலாரமும் ரெடி அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அப்படி வந்து கிளம்புவான். ஸோ இப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் நம்ம அந்த இடத்துல ஜில் பக்கத்துலேயே வந்து ஷெயின் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து அவளுக்கு வந்து ஒரு அந்த பொண்ணையே வந்து ரொம்ப பிடிச்சிரும் ஜில்லை. ஸோ பிடிச்சிட்டோன்னா அவள் வந்து சில விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ண பார்ப்பா, நான் வந்து மெக்பெயினை பார்த்தேன்னா நியூ ஓர்லேன்லேயே வந்து பார்த்தேன், அவனுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, என் கனவெல்லாம் வந்து நிறைய பூர்த்தி செய்கிற மாதிரி அவன் வந்து பண்ணிட்டு இருந்தான், உனக்காக நான் நிறைய விஷயம் வந்து செய்வேன் அப்படின்னு வந்து சொன்னான், உன நான் கல்யாணம் பண்ணிக்கின்ற மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், ஃப்யூச்சரும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, பட் இப்போ அவன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து வருத்தப்படுவா. அதுக்கு செயின் என்ன சொல்லுவானா, ஓகே ஹஸ்பண்ட் மைனஸ் ஆகிடுச்சு, ஃப்யூச்சர் வந்து செக்யூர் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கேயோ அவன் வந்து புதையில் ஏதோ புதைச்சி வச்சிருக்கான் போல, அதனால தான் நிறைய பேர் அவனை டார்கெட் பண்ணி போட்டு தள்ளிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். உனக்கு இன்னும் கேட்டால் நல்ல விஷயமே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி செயின் சொல்லும் போது, இப்படி சொன்னவங்க இப்போ மண்டல இருக்கான் அப்படின்னு ஜில் வந்து சொல்லுவா. அது எப்படினா வந்துருக்கட்டும், உன்னை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்குது, எங்கள் அம்மா கூட வந்து சாதாரண இல்லை, பயங்கரமான ஒரு ஓவர் மாதிரி தான், கெட்ட வார்த்தை தான் வந்து எங்கள் அம்மா அப்படி. ஸோ அவள் பார்த்தோன்னா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அந்த காலத்தில், எங்கள் அப்பா எவன் எனக்கு தெரியல, எவனாக இருந்தாலும் வந்து சரி, அவன் ஒரு மணி நேரம் எங்கள் அம்மா கொடுத்தாலும் ஒரு மாதம் எங்கள் அம்மா கொடுத்தாலும் நிச்சயமாக வந்து சந்தோஷமாக இருந்திருப்பான், அந்த மாதிரி தான் உன் கூட இருந்தது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து பேசுவான். பேசி முடிச்சுட்டு சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து செயின் என்ன பண்ணுவான், அவனுடைய கூட்டாளியோட கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வந்து மூவ் பண்ண பார்ப்பான். ஸோ இவனை அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இங்கே என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த மிஸ்ஸஸ் மெக்பெயின் ஜில் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஜில் தான் மிஸ்ஸஸ் மெக்பெயின்னு வந்து சொன்னேன், மெக்பெயின் அவளுடைய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி மேலே ஒரு கோட் மாதிரி வந்து போட்டு இங்கேருந்து கிளம்ப பார்ப்பா. அந்த இடத்துல ஹார்மோனிக்கா வந்து வருவான், வந்துட்டு அந்த பொண்ணை வந்து என்ன சொல்லுவான்னா, எங்கே போகிற நீ, போகிறதுக்கான நேரம் கிடையாது, நீ திரும்ப உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க முழுசாக கருப்பு ட்ரெஸ் வந்து போடணும், இவன் முழு கருப்பு ட்ரெஸ்ஸில் இல்லாமல் அங்கங்கே வேறு வேறு கலர் இருந்தாலும் அதை வந்து பிச்சு போட்டு கருப்புலேயே இருக்கா மாதிரி அவன் வந்து அவளை வந்து மாற்றிடுவான். சோகம் மாதிரி நீ இந்த இடத்து விட்டு போகுது, ஏன்னா ஃப்ராங்க்ன்றவன் தான் இவன் ஹஸ்பண்டை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து போட்டு தள்ளிருக்கான். அப்போ இந்த பொண்ணு இங்கே இவனுடைய நோக்கம் வந்து ஃப்ராங்க் ஏதோ ஒரு காரணம் போல, அவனுக்கு அவன் மேலே ஹார்மோனிக்காக ஒரு காண்டு, அவனை பிடிக்கணுன்ற மாதிரி தான். ஸோ நீ இங்கேருந்து கிளம்பதான் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அவளை வந்து இருக்க வைக்க பார்ப்பான். இந்த கேப்பில் என்ன இருக்கும், இங்கே இந்த விஷயம்லாம் வந்து நடந்திருக்க சமயத்தில் இவன் ஃப்ராங்க்ன்றவன் ஒரு பெரிய பணக்காரன், மார்டன் அப்படின்ற ஒரு பணக்காரன், அவன் ப்ரைவேட்டாகவே ஒரு ரயில்வே ட்ராக்லாம் வச்சு ட்ரெயினெல்லாம் வந்து இது பண்ணிருப்பான். ஸோ அவன் கூட உட்காந்து பிஸ்னஸ் டீல் மாதிரி வந்து பேசியிருப்பான். அந்த பணக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் கை கால் கை நல்லாயிருக்கும், கால் வந்து அவருக்கு சைடில் இருந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் அவர் வந்து போவார், ஃபிசிக்கலி அவர் வந்து ஃபிட் வந்து கிடையாது, ஆனால் நல்லா பணக்காரர். ஸோ அவர்கிட்ட ஃப்ராங்க் வந்து போய் நிற்பான், இவருக்கு சந்தோஷம்தான் இந்த மார்டன்ன்றவருக்கு, மார்டன் சொல்லி தான் அந்த ஃப்ராங்க்ன்றவனே மெக்பெயினை வந்து காலி பண்ணான். ஏன்னா இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரோடு வந்து போடணும், எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை, அதுக்கு தடையாக இருந்தவன் மெக்பெயின்ன்ற மாதிரி இருக்கு, ஒரு அது ஒரு அடுத்த லெவலில் ஒரு கதை மாதிரி வரும் சரியா. அவனை வந்து கிளியர் பண்ணது இவருக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் வந்து திட்டுவார் மார்டன் வந்து. இவன் ஃப்ராங்க்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, நீ வந்து அவனை நீ பயமுறுத்த சொன்னால் நீ என்னப்பா எல்லாரையும் வந்து கொண்டுடுற அப்படின்னு வந்து கேட்பார். அதுக்கு ஃப்ராங்க் சொல்லுவான், அந்த டைலாக் நான் பயங்கரமாக வரேன், பயமுறுத்த சொன்னால் நீ என்னப்பா அவனை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து கேட்டால், என்ன பண்ணுறது சாவும்போது தான் நல்லா பயப்படுறானுங்க அப்படின்னு சொல்லுவான் ஃப்ராங்க். ஐயோ அந்த டைலாக், அதனாலாம் வந்து மிரண்டு போயிட்டான். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்க சமயத்தில், என்னதான் இருந்தாலும் நீ வந்து இப்போ நிறைய விஷயம் நீயே வந்து செயல்படுற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து வருத்தப்படுவார். நீயே தன்னிச்சையாக வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு ஃப்ராங்க் சொல்லுவான், ஆமாம் போகிற வழியில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்திருப்பா அப்படின்னு வந்து சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டேன், அவ்வளோதான், வேற என்ன நான் வந்து பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது மார்டன் வந்து சொல்லுவார், நீ இதெல்லாம் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தா போக போக என்னை ஃப்ரெண்டு மாதிரியும் இல்லை என்னை வந்து பார்ட்னர் மாதிரியும் நீ வந்து ட்ரீட் பண்ணு அப்படின்னு வந்து கேட்ப போலி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஏன் அதில் எதுனா வந்து தப்பாக இருக்கா,
நான் அந்த மெக்பெயினோட அவன் கூட சவனை வந்து இப்போ போட்டு தள்ளினதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னுடைய எண்ணமும் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, மார்ட்டனோட நோக்கம் என்ன வரேன்னா, இந்த ரயில் ரோட் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே வந்து கொண்டுட்டு போகும்போது இந்த ஆர்க்டிக் ஓஷன், சரி அட்லாண்டிக் ஓஷன் அது ஒன்று. ஸோ அந்த இடத்து வரைக்கும் இந்த ரயில்வேயோட வந்து போனோம். என்னுடைய அந்த ட்ரெயின் ஜன்னல் வழியாகவே நான் வந்து இந்த ஓஷன் வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவசியம். அதுக்கு தான் நானும் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். இதுக்கு தடையே அந்த ரயில்வே ரோடு இதெல்லாம் வந்து போகும்போது இதெல்லாம் தடையே எல்லாத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிட்டு சமயத்தில் அவன் பேச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும். நீ முன்ன மாதிரி வந்து இல்லை இப்போ அப்படின்னு மார்ட்டன் வந்து சொல்லுவார். ஃப்ராங்க் என்ன பண்ணுவான், மார்ட்டன் உட்காந்துட்டுருக்க அவருடைய டேபிள் பின்னாடியே வந்து ஒரு அவருடைய சேர் தான் அது, அதில் போய் கூட வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இவர் வந்து கேட்பார், என்ன அந்த சேரில் உட்காந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பார். ஸோ அதுக்கு ஃப்ராங்க் வந்து சொல்லுவான், ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, கன்னை யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஒரு கிக் இருக்குமோ அதே மாதிரி இந்த டேபிளுக்கு பின்னாடி இந்த சேரில் உட்காந்து அப்படி தான் ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு அப்படியே வந்து எழுந்திரிப்பான். மார்ட்டன் வந்து அப்படியே வந்து உட்காருவார். உட்காரும்போது என்னதான் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எல்லாராலையும் வந்து பண்ணிட முடியாது அப்படின்னு அவருடைய ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணும்போது இவனுக்கு ஒரு பயம் வந்துடும் ஃப்ராங்க்கு. அவன் என்ன பண்ணுவான், இவர் நம்மளை சுட பார்க்குறாரு, ட்ராக்குள்ள இதில் துப்பாக்கி வச்சிருக்காருன்னு அவன் வந்து பயந்து அவளை சுட துப்பாக்கி வந்து எடுப்பான் ஃப்ராங்க்கு. ஸோ அப்போ மார்ட்டன் என்ன பண்ணுவார், அவர் துப்பாக்கிலாம் உள்ளே வச்சிருக்க மாட்டார், அவருடைய ட்ராவில் பணம் தான் வச்சிருப்பார். அந்த பணக்கட்டு தான் முன்னாடி வந்து தூக்கி போடுவார். ஸோ சில விஷயங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சில வெப்பன்ஸ் வந்து இருக்குது. இதில் அது இது இந்த பணமும் அதில் ஒன் ஆஃப் த வெப்பனை. இந்த வெப்பன் முன்னாடி எல்லாருடைய வெப்பனும் வந்து அடங்கி தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி வந்து ஒரு எலும்பு துண்டு போடுற மாதிரி வந்து காசைப்படுவார். அதை எடுத்துப்பான் இவன் ஃப்ராங்க். இருந்தாலும் அவன் ஒன்று சொல்லுவான், அதுக்காக என்னுடைய வெப்பனை வந்து நீ சாதாரணமாக வந்து இட போட்டுறத, இந்த வெப்பன் முன்னாடி சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பெரிய ஓட்டையை வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசினா, அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, ஆமாம் கரெக்ட் தான், நீ வந்து மெக்பையில் வந்து இப்போ காலி பண்ணிட்டா, இப்போ அவன் ஒய்ஃப்னு ஒருத்தி வந்து வந்திருக்கா, அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து கேட்டால், அதுக்கு வேணால் நான் ரெண்டு ஆள் வந்து அனுப்புகிறேன் அவளை வந்து ஸ்பெஷலாக கவனிக்க, அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு வந்து ஃப்ராங்க் வந்து சொல்லுவான். அப்படியும் என்ன பண்ணுவோம், இவனுடைய ஆள் ரெண்டு பேர் வந்து அமுச்சு வைப்பான், ஜிம்முன்றவன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள். ஸோ ரெண்டு பேரை வந்து அவன் அமுச்சு வைப்பான், இந்த பொண்ணை வந்து காலி பண்ணிடுற, இந்த ஜில்லுன்ற பொண்ணை வந்து காலி பண்ணிடுற அப்படின்னு சொல்லி அமுச்சு வைப்பான். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோன்னா அந்த இடத்துல இந்த ஜில் கூடவே வந்து ஹார்மோனிக்காக இருக்கான்ல, இந்த பொண்ணை வந்து எங்கேயும் போக விடாம நீ வீட்டிலேயே அப்படின்னு வந்து சொன்ன அந்த ஹார்மோனிக்கு என்ன பண்ணுவான், தண்ணி குடிக்கணும் எனக்கு அப்படின் போது இவன் வீட்டில் போய் தண்ணி எடுக்க பாப்பா. ஸோ அப்போ இவன் சொல்லுவான், எனக்கு அந்த வாட்டர்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தான் வேணும் அப்படின்னு கிணத்துல தண்ணி எடுக்க வந்து போவான். இந்த பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி சலசலப்பு நடக்கிற மாதிரி வந்து சத்தம் கேட்கும். யாரும் சில நபர்கள் வந்து இந்த இடத்துல வரா மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவனுக்கு க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகும்போது இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லுவான், ஏன்னா இந்த ரெண்டு பேர் வரா மாதிரி தான் இவன் அமைச்சிருப்பான். ஃப்ராங்க் வந்து இந்த பொண்ணை வந்து காலி பண்ணிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரை வந்து அமைச்சிருப்பான். அந்த ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்து நோட்டம் விடுவாங்க. நோட்டம் விட்டு ஏதோ போலாண்டா அவளை போய் காலி பண்ணலாண்டா அப்படின்னா அங்கேருந்து குதிரையில் வருவாங்க. ஸோ வர சமயத்தில் இந்த சவுண்டு வந்து இவன் நோட் பண்ணிடுவான். ஹார்மோனிக்கா ஜில்கிட்ட வந்து சொல்லுவான், ஒரு சத்தம் கேட்கும்போது நீ என்ன பண்ணும், கிரவுண்டில் வந்து படுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன சத்தம் எனக்கு வந்து தெரியல அப்படின்னா, அப்போ இவனுங்க ரெண்டு பேர் அங்கே வந்திருக்காங்களா, அவனுடைய துப்பாக்கி ஒரு மாதிரி அந்த ரைஃபிள் வந்து டக்குன்னு ட்ரிகர் பண்ண ரெடி ஆகிற சத்தம் வந்து கேட்கும். ஆ இப்போ கேட்டுச்சுல படுத்துரு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான், டக்குனு இவன் துப்பாக்கி எடுத்து அந்த ரெண்டு பேரும் டப்பு டப்புன்னு வந்து சுட்டு காலி பண்ணுவான். ஸோ காலி பண்ணுறது இந்த விஷயத்து எல்லாத்தையுமே செயின் என்ன பண்ணுவான், தூரத்துலேருந்து வந்து பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுச்சு. அவள் வீட்டிலேருந்து இப்போ வெளில போன சமயத்தில் அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தான் ஹார்மோனிக்கா வந்து பிடிச்சிட்டான் அந்த பொண்ணை ஊருக்கு வீட்டுக்குள்ளே போக அப்படின்ட்டு. ஸோ அவன் அவ்வளோ தூரம் போனவன் அங்கேருந்தே வந்து நோட் பண்ணுவான், என்னடா இது துப்பாக்கி சத்தம் கேட்குது, என்னடா ரெண்டு பேர் வந்து அங்கே போகிறாங்க நம்மளுடைய இந்த பொண்ணு ஜில்லோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே இந்த ஹார்மோனிக் என்ன பண்ணுவான், ரெண்டு பேரும் வந்து காலி பண்ணுவானே, அப்போ தான் வந்து அவனுடைய ஆளுங்கிட்ட வந்து சொல்லுவான், இந்த செயின் வந்து சொல்லுவான், இவன் ஹார்மோனிக்கா ஒன்றும் துப்பாக்கியில் அதாவது வாசிப்பில் தான் வந்து வித்தகன் வந்து நினச்சேன், பரவாயில்ல துப்பாக்கி வச்சு நல்லாவே விளையாட்டு காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அவனுடைய குதிரையில் வந்து கிளம்பிடுவான். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் என்னாகும், இந்த ஹார்மோனிக்கா இவனை ஃப்ராங்க்கை வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருப்பான். இவகிட்ட சில விஷயம் வந்து சொல்லுவான் நம்ம ஜில்கிட்ட, இவன் ஃப்ராங்க்கை வந்து நீ பிடிக்கணும்னா நீ என்ன பண்ணுற, அந்த வாபுள்ன்றவன்கிட்ட போய் கொஞ்சம் டீல் வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா வாபுள் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோன்னா அவனுக்கு இந்த ஃப்ராங்க்லாம் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ராங்க் எதுக்கு இந்த இவளை வந்து பிடிக்கணும்னு வந்து நினைக்கிறான்னும் போது இவளை வச்சே நம்ம வந்து ஃப்ராங்க்கை பிடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி, ஸோ ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவான், ஜில்கிட்ட வந்து சொல்லி அனுப்புவான், போய் வாபுளை போய் மீட் பண்ண. ஸோ இவள் டேரெக்டாக போய் வாபுள்கிட்ட போய் பேசுவாள், இந்த மாதிரி ஃப்ராங்க் என்ன விஷயம் பண்ணுறான்னு வந்து எனக்கு தெரியுது, எதுவும் என் இடத்த வந்து பிடிக்கணும்னு வந்து நினைக்கிறான். ஸோ அதுக்கு என்னென்னா அவன்கிட்ட நான் நெகோஷியேட் பண்ண ரெடியாக இருக்கேன் அவன் டீலை பற்றி, மற்றபடி அவனை பார்த்து நான் பயப்படலாம் வந்து இல்லை, சொல்லு அவன்கிட்ட நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன், பேசி தீர்த்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். சொல்லும் போது இந்த வாபுள்னாவோ ஃப்ராங்க்ன்றவன் தெரியாத மாதிரி எல்லாரும் யார் யாரும் வராங்களோ யார் யாரும் பார்த்தா என்னை ஃப்ராங்கோட தான் வந்து கோத்து விட பார்க்குறீங்க, அப்படி யாருனே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சும்மா ஆக்டிங்லாம் வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் இவ பாட்டு நார்மலாக வந்து திரும்பி கிளம்பி போவான். ஸோ இந்த இடத்துல இந்த வாபுள் என்ன பண்ணுவான், இவளுக்கு என்னவோ ஃப்ராங்க் பண்ணுற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிச்சு, அவங்ககிட்ட நான் டீல் பேசணும்னு வந்து சொல்கிறாள் அப்படின்னு இவன் அதிக பிரசங்கத்தனமாக ஃப்ராங்க் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து போவான். ஃப்ராங்க் எங்கே இருப்பானா, இந்த மார்ட்டன் இருக்கார்ல பெரிய பணக்கார், அந்த உடம்பு முடிய வந்து கை கால் கை இருக்கும், கால்லாம் வந்து ஒரு மாதிரி சைல எழுந்த மாதிரி இருக்கனால வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சு பணக்காரர் அவர்.
அவருக்குன்னு தனியாக ரயில் ரோட் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காரு. பிரைவேட் ட்ரெயின் வர ட்ராக்ல வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து நிறுத்திட்டு இருக்க இடத்துல தான் எப்பவுமே ஃப்ராங்க் அவர் கூடயே தான் வந்திருப்பான். அவர் சொல்கிறத இவன் வந்து செய்வான். ஸோ இந்த இடத்துக்கு இவர் வருவார் பாபுல ஜாலியாக வந்து வந்துட்டு அவனை பாபுல பார்த்தீங்கன்னா இவன் ஹார்மோனிக்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பான் ஃப்ராங்கை பிடிக்கணுன்றதுனால. ஸோ வாபுல ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். ஆனால் அந்த வாபுல் என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்குள்ளே வந்து ஏறுவான். ட்ரெயின் நின்றுட்டு தான் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அவர் மாற்றம் வந்து திட்டுவார், ஏன்டா நீ எல்லாம் ஏன்டா இங்கே வர, உன்னெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு வந்து நான் சொல்லிருக்கேன், என்ன ஃப்ராங்க் ஆளுக்கு வந்து இங்கே வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா. ஸோ ஃப்ராங்க் வந்து கேட்பான் ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்டால் அது வாபுல் சொல்லுவான், சார் என்னை யாரும் ஃபாலோ பண்ணல சார், ஒரு லேடி அதுவும் இந்த ஜில்ல மிஸ்ஸஸ் மெக்பைனா அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் ஃப்ராங்க்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு வந்து தெரியுது, எதாக இருந்தாலும் நம்ம வந்து பேசி நெகோசியேஷனுக்கு வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன், போய் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு லேடி நம்மகிட்ட வந்து சொல்லும் போது அது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சார், அதனால தான் சார் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ வரும்போது யாரும் ஒன்று வந்து பார்த்தாங்களாடா அப்படின்னு கேட்டால் என்ன யார் சார் ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் நம்பலாம் சார் அப்படின்னு வந்து சொல்லுவான். இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஃப்ராங்க் என்ன பண்ணுவான், அந்த ட்ரெயினோட வெளிப்புறத்தை வந்து பார்ப்பான். இந்த வெளிப்புறத்தில் நிழல் தெரியும், யாருடைய நிழல்னா இந்த ஹார்மோனிக்கா என்ன பண்ணுவான், அந்த ட்ரெயின் மேலேயே ரூஃப்லேயே வந்து இருப்பான். அந்த நிழல் வந்து தெரிஞ்சோன்னா ஃப்ராங்க் கண்டுபிடிச்சிடும் அந்த வாபுல் வந்து வினையை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு. மாடி அந்த ட்ரெயினோட மேலே எவனோ ரூஃபில் வந்திருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவனை திட்டுவான். ஓ அப்படியா, உன்னை நம்பலாமா, யாரும் வந்து உன்னை ஃபாலோ பண்ணலான்ட்டு, உன்னெல்லாம் எப்படா நம்புறது, ஏன்னா பேண்ட்டு நம்பாமல் பெல்ட்டு போட்டிருக்க, அதையும் நம்பாமல் ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி இப்படி வந்து தொங்க விட்ருக்க, அந்த பெல்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்து, அதை இழுத்து விட்டு கலாய்ப்பான். ஆ அப்படி சார், என்ன சார், ஏன்னா நீங்கள் நம்பலாம் சார் அப்படின்னு வந்து பேசுவான். அப்படியா சரி ஓகேவா அப்படின்னா அப்படியே வந்து வெளில போவான் நம்ம ஃப்ராங்க். வெளில போனதுக்கப்புறம் ஹார்மோனிக்கா மேலே இருப்பான், அவனை வந்து கூட்டமாக, அதாவது இவன் மேலே இருக்க மாடியில் அந்த ட்ரெயினோட உச்சியில் இருக்கான்னு வந்து தெரிஞ்ச ஃப்ராங்க் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரெயின் போட்ட மூமெண்ட்டில் வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துருப்போம், மணி அடிச்சு ட்ரெயினை வந்து ஃபாஸ்ட்டாக போவோம். இப்போ ஹார்மோனிக்கா வந்து அப்படியே திணறுவான் மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணுறது வேறு அவனுக்கு வந்து தெரியாது. இந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆகும், ஹார்மோனிக்கா அந்த ஃப்ராங்கோட ஆட்கள் எல்லோரும் வந்து வந்துருவாங்க, குதிரையில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ட்ரெயின் ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறுத்திட்டு ஹார்மோனிக்கா கீழே வருவான், துப்பாக்கி முனையில் அவனை வந்து பிடிச்சிருவான். ஃப்ராங்கை பிடிக்கும் போது நெக் டு நெக் வந்து ஃபேஸ் பண்ணுவான். ஹார்மோனிக்கா வந்து ஃப்ராங்கை பார்க்கும்போது ஹார்மோனிக்காவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போகும், அப்படியே ஒரு 2-3 செகண்ட் வந்து போகும். யாரோ ஒரு நபர் அந்த பாலைவன பகுதியில் அப்படியே வரா மாதிரி மவுத்தார்கனோட இதை பார்க்கும்போது திடீர்னு வந்து அது கட் ஆயிடும் அந்த ஃப்ளாஷ்பேக். ஹார்மோனிக்காவுக்கு ஃப்ராங்கை பார்க்கும்போது வர அந்த ஃப்ளாஷ்பேக். ஃப்ராங்க் வந்து கேட்பான், என்னடா நீ இந்த இடத்துலலாம் வந்து என்ன இது பண்ணணுன்னு பார்க்குறேன், யார் நீ அப்படின்னு சொல்லி, வா 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 ட்ரெயின்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லி கையெல்லாம் வந்து ஸோ கட்டை வச்சு ஒரு மாதிரி பின்னாடி வந்து அங்கே ட்ரெயின்குள்ளே வந்து ஏற்றிடுவான். ஏற்றிட்டு அந்த வாபுலை வந்து திட்டுவான், யாரும் வரலன்னு வந்து சொன்னேன், சரி வா உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை வழி இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்தே கீழே தள்ளி விட்ருவான். இதான் வழி கிளம்பு அப்படின்னு சொல்லி கீழே தள்ளணும்னா அவன் தொப்புனு வந்து கீழே விடுவான். வாபுல் கீழே வந்து அப்படியே தலையில் அடிபட்டுருவோம். அப்படியே திரும்பி பார்த்தா ட்ரெயினுக்கு அடியில், அந்த ட்ரெயினுக்கு அடியில் இந்த இதெல்லாம் வீல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த செயின் வந்து பிடிச்சி தொங்கிட்டு வருவான். செயினுக்கு இந்த ஃப்ராங்க் வந்து பிடிக்கணும்னு ஆசை, இவன் தானே அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ அந்த மெக்பைல் பொண்ணை வந்து அதை ஜில்லை வந்து மிஸ்ஸஸ் மெக்பைல வந்து இது மாதிரி பண்ணணும்னு வந்து நினைக்கிறான்ல, ஜில்லை காலி பண்ணுன்ட்டு ஜில்லை. ஸோ ஜில் இவனுடைய ஆள் மாதிரி வந்து நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் பேர் யூஸ் பண்ணி தான் இவனை பிரச்சனை வேறு மாட்டி விட்ருக்காங்க இந்த ஷெரீப் கிட்ட. ஸோ அதனால் என்ன பண்ணுவான், ட்ரெயினுக்கு அடியிலே வந்து இவன் தொங்கிட்டு வருவான். ஹார்மோனிக்காவும் வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவன் அவனுடைய அட்மையர் ஆகிட்டான். பாடுறா மௌத் ஆர்கன் மௌத் ஆர்கன் மட்டும் தான் நல்லா வாசிப்பான், பரவாயில்ல துப்பாக்கி வச்சாலும் நல்லா வித்து காமிக்கிறான் நல்லா விளையாடுறான் புள்ள அப்படின்னு வந்து நினச்சி அவன் தூங்கிட்டு இருப்பான். இப்போ கீழே அடிப்பட்டு இருக்கிற வாபுல் என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துருவான் ட்ரெயினுக்கு அடியில் வைக்கணும் இப்படி சொல்ல பார்ப்பான். அங்கே ஃப்ராங்க் மேலே இருந்து அப்படியே வந்து துப்பாக்கி வச்சுட்டு இப்போ தான் எட்டி வச்சிட்டான்ல கீழே வந்துட்டான்ல. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த செயின் என்ன பண்ணுவோம், அங்கேருந்தே வாய்த்திருக்கிறது அமைதியாக குவைட் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் இந்த வாபுல் சும்மா இருக்குது, எந்திரிச்சு ஃப்ராங்க் ஃப்ராங்க் தோப்பார் தோப்பார்னு சொல்லுவான். ஃப்ராங்க் செம காண்டாயிருவான், இவன் எதுவும் எந்திரிச்சுன்னு நம்ம துப்பாக்கி வச்சு சுட தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி அந்த ஃப்ராங்க் நம்ம பட்டு பட்டுன்னு அவன் வந்து வாபுல சுட்டு அப்படியே கீழே தள்ளுறான். தள்ளதுக்கப்புறம் கீழே இருந்த அந்த இவன் என்ன பண்ணுவான், இந்த ஃப்ராங்க் இது செயினை அடியில் இருக்கிறவன் அவன் வந்து செமையாக வந்து கலாய்ப்பான். ஒரு அட்டகாசமான ஒரு டைலாக் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் அப்பயே சொன்னேன்ல அமைதியாகிற அமைதியாகிற நீ தான் அமைதியாக இல்லை இப்போ செத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா வந்து செம கடுப்பாக இருப்பான். டே அந்த பொண்ணை வந்து காலி பண்ண ரெண்டு பேரும் அமிச்சுட்டு அவங்க என்னதான் அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு வந்து சொல்லுவாங்க, காலி பண்ண தான் போனானுங்க ஆனால் அவனுக்கு காலி ஆகிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது ஹார்மோனிக்கை தான் இதெல்லாம் போட்டுதல்னால அவன் வந்து சிரிப்பான். உன்னுடைய டீமில் என்ன ஆளுங்களுடைய ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, முன்னாடி 3 இப்போ 2 அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் ஃப்ராங்க் வந்து அப்போ தெளிவாயிருப்பான். ஓ நீ தான் அது எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்தது அப்படின்ட்டு, ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து 3 பேர் அமுச்சு வச்சிருக்கான் ஃப்ராங்க்கை. ஸோ இவன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஹார்மோனிக்கு அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தான். ஸோ கரெக்டாக இங்கே வந்து வந்துரு நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அவன் ஒரு தப்பான ஆளுங்க அமிச்சுனா 3 பேர் வந்து காலி பண்ணிட்டான், இப்போ இந்த 2 பேர் காலி பண்ணி எல்லாத்தையும் 5 பேரை நீ தான் போட்டு தள்ளி அப்படின்னு கேட்டால் ஹார்மோனிக்கா வந்து சிரிப்பான். உன் பேர் என்னடா, நீ தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, நீ தான் அப்பாயின்மெண்ட் கொடுங்க டைம் போகிறதால அப்படின்னு வந்து இவங்களுக்கு கேட்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பேர் ஃப்ராங்க், உன் பேர் நடா உன் பேர் நடா வந்து கேட்பான். அதுக்கு ஹார்மோனிக்கா வந்து சொல்லுவான், என் பேரா
டேவி அப்படின்னு வந்து சொல்லுவான். டேவி டேவின்றவன் நான் ஏற்கனவே வந்து போட்டு தள்ளட்டினேன், நீ டேவி கிடையாது. இன்னொரு பேர் வந்து சொல்லுவான், அவனையும் வந்து நான் போட்டு தள்ளட்டினேன், நீ அவனும் கிடையாது. ஓ, நீ உன்னை பார்க்குறவங்களாம் நீ நிறைய பேர் வந்து போட்டு தள்ளிருப்ப அப்படின்னு சொன்னால், இந்த சமயத்தில் பார்த்தா அங்கே இருக்கிற அந்த மார்டன் அந்த பணக்காரர் என்ன சொல்லுவார், ஏ ஃப்ராங்க், அவன் கூட வந்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, அந்த லேடி பாரு, நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் அந்த ஜில்ல மிஸ்ஸஸ் பெயின்ன்ற அந்த லேடி ஜில் பார்த்தீங்கன்னா அவள் எதனா வந்து பண்ண சான்சஸ் இருக்குது, அவளை எதனா பண்ண பாரு, இவனை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லும் போது இவன், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஃப்ராங்க் என்ன பண்ணுவான், இவனை அப்படியே வச்சு வைங்க, இவனை வச்சுங்க, ஆனால் வந்து தூங்கலாம் விடாதீங்க, சுட சுட வைங்க, போட்டு நாலஞ்சு அடி நல்லா நல்லா நவுத்து நவுத்து நவுத்துங்க, ஆனால் வாயை மட்டும் ஒன்றும் செஞ்சாதீங்க, அவங்ககிட்ட சில விஷயம் வந்து கேட்க வேண்டியதுருக்கு, அவன் பேசணும், அவன் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து போவான். போயிட்டு அவன் குதிரை இப்போ வந்து மார்டன் கிட்ட வந்து சொல்லுவான், என் ஆளுங்கள்லாம் அதுக்கப்புறம் அனுப்புறதில்ல, நானே இந்த மிஸ்ஸஸ் பெயினை வந்து நான் என்னென்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன், அதாவது ஜில்லை நானே வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவான். போயிட்டு அவங்க ஆளுங்கிட்ட வந்து சொல்லுவான், அவனை கொஞ்சம் வந்து இந்த மார்டனையும் வந்து சும்மா இல்லை, அவன் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு குதிரையில் வந்து கிளம்ப போவான். ஸோ இதோட வந்து நான் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes 46 minutes கிட்ட வந்து ப்ளே ஆகிற ஒரு படம் மாதிரி தான் போகுது. அது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கதை, நான் லென்த்தாக சொல்லி அது வந்து 1.5 hours இந்த படத்தை வந்து நான் பண்ண விரும்பலை, ரெண்டு பாட்டை வந்து போகணும்னு தான் விருப்பப்படுறேன். இதோட வந்து நிற்கிட்டோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம செகண்ட் பாட்டை வந்து பார்க்கலாம். செகண்ட் பாட்டை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதையும் நான் வந்து சிங்கிள் டேக்கில் தான் வந்து நரேட் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது அந்த இது இவன் ஹார்மோனிக்கா வந்து ட்ரெயினில் வந்து லாக் ஆகி கிடக்கிறான், அதுக்கப்புறம் மார்டன் இங்கே கிடக்கிறான், நம்ம ஃப்ராங்க் பார்த்திங்கன்னா மெக்பெயின் மிஸ்ஸஸ் மெக்பெயின் அதாவது ஜில்ல வந்து நானே போய் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். இவங்கெல்லாம் ஏன் அந்த பொண்ணை வந்து தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறோம். மார்டன் ஆக்சுவலாக என்ன தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எதுக்கு இந்த ட்ரெயினெல்லாம் வந்து ட்ராக்லாம் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவர் மெக்பெயினை வந்து ஏன் கொல்லணும்னு வந்து நினச்சாரு, ஏன் கொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இந்த ட்ரெயின் ட்ராக் அந்த வீலுக்கு அந்த அடியிலே வந்து இப்போ தொங்கிட்டு வரான்ல இந்த செயினை, அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத செகண்ட் பார்ட் வந்து நம்ம கேட்போம். ஃபேன்டாஸ்டிக்கான படம் இது. மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.